ஸ்ரீ மாத்ரே நமக வேதி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் அஷ்டமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் செவ்வாய் துலாமில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமன்னா உடனே பயப்பட வேண்டாம் மனசில் புரியாத குழப்பம் புரியாத பயம் ஏற்படும் அவ்வளவுதான் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் யோசித்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு குழப்பத்தில் மனசில் இருக்கிற வார்த்தைகளை மனசில் இருக்கிற குழப்பத்தை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக சந்திரன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கார் விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து குருவின் நட்சத்திரம் அந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கறதுனால குழந்தைகள் பற்றிய கவலைகள் ஏற்படும் அதாவது குழந்தைகள் வியாபாரம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களை பற்றிய கவலைகள் ஏற்படும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணை பற்றிய மன சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை வெட்டியத்தையே இருப்பார் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் போன்ற விஷயங்களை பற்றி யோசனை செஞ்சு நீங்கள் கவலைப்படுவீங்க அல்லது உங்கள் தந்தை வழி உறவினர்களை பற்றிய கடந்த கால நிகழ்வுகளை பேசி பேசி மன சஞ்சலத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் சந்திரனின் வீட்டில் இருக்காரு அதனால் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழப்பங்கள் அதிகரிக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான முயற்சிகளில் தடைகள் ஏற்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்தில் உங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களைப் பற்றி குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தந்தை ஆகியோரின் உறவுகள் பற்றி மனசில் இருக்கிற கவலைகளை அல்லது மனசில் இருந்த கடந்த கால மன வருத்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதிலும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுற மாதிரி தான் பேசுவீங்க ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஏன்னா ஆறாம் ஆறாம் இடத்துல செவ்வாயிருக்காரு நான்காம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல ருண ரோகஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது உங்களுக்கு தெம்பை தரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் குழப்பங்கள் ஏற்படுகின்றனால் பண விவகாரங்களில் அல்லது வார்த்தை விரயங்களில் குழப்பம் ஏற்படுகின்றன பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான குழப்பம் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகளின் சொல் சொற்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நம்மளை வேலையில் வச்சுக்கிறாங்களா இல்லை வேலையை விட்டு அனுப்புறாங்களா இப்படி ஏன் குழப்பிகிட்டு இருக்காங்க யாரோ பண்ண தப்புக்கு ஏன் என்கிட்ட புலம்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சிந்தனை போகும் அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும் நன்மைகள் ஏற்பதில் தடைகள் ஏற்படுகின்ற சங்கடமான நல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமையை ஏற்படுத்துகின்றது அதனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளின் பிடிவாத குணம் மனக்கவலையை ஏற்படுத்தும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் பண விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து சனி பார்வையில் சந்திரன் இருக்காரு இது உங்களுக்கு அலுவல் ரீதியாக தொழில் ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக புதுசாக தொழில் தோங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால அவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த குழப்பமான மனோநிலை மாறுவதற்குண்டான நேரம் இது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று குறைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளால் உங்களுக்கு பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அந்த குழந்தைகளின் பிடிவாத குணத்தை நிதானமாக பேசினால் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் அல்லது தொழிலுக்கு உண்டான அறிவு சார்ந்த விஷயங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் சில பேர் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சைட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர் கூட ரொம்ப சண்டை போட்டிருப்பார் அது என்ன எப்படி பேசினாலும் சமாதானமாக மாட்டாங்க ரெண்டு பேருமே அப்பேற்பட்ட விஷயத்தில் கூட இன்னைக்கு சமாதான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்களே டைரக்டா பேசுகிறது நல்லது மத்தியஸ்தம் பண்ணாதீங்க யாரையாவது நடுவில் மீடியேட்டரை வச்சு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் நிதானமாக பேசி முடிவெடுக்க வேண்டிய நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு பாராட்டக்கூடிய யோகமான நாள் அனைவரிடமும் அன்புடன் செயல்படுவீர்கள் அனைவரிடமும் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஆதாயத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க அல்லது வேற்று மதத்தினராக இருந்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இதுநாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு அதாவது நீங்க புதுசா ஒரு வேலையோ புதுசா ஒரு தொழிலோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆலோசனை அவசியமான ஒன்று தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழிலுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு இது நாள் வரை மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னதான் ஒற்றுமை ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் பெருசாகாமல் பார்த்துக்கோங்க அதற்கு காரணம் சனி பகவானாக இருக்கார் குறிப்பாக உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் அல்லது ஊர் சுற்றுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால உங்கள் வீட்டில் அது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் எச்சரிக்கையோடு பேசுங்க நிதானமாக அவங்களுக்கு புரிய வைங்க புரிதலை ஏற்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு இல்லை ஆனால் கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரம் இது குறிப்பாக கால்பகுதி இடுப்பு பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் தன வரவு ஏற்படும் நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல நீச்சஸ்தானத்துல இருக்காரு சனியின் பார்வையில் ஏற்கனவே குடும்பத்துல குழப்பம் இருக்குது நீங்கள் வெளியூர் போறாங்கிறீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்காரமா வீட்டுக்கு வெளியில் போகக்கூடாது நானும் வருவேன்ட்டு அடம்பிடிப்பாங்க வெளியூர் போனாலும் நானும் வரேன்ட்டு அட அடம் பிடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி அந்த குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தந்தையுடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும் தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இளைய சகோதரர்கள் அறிவுரை செய்யக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி பார்க்குறவங்கெல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பார்கள் அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் வேறு வழி இல்லை அவங்க பேச்சை அவங்க பேசுகிறத கேட்டு தான் ஆகணும் எதிர்த்து பேசினாலும் பிரச்சனை உதாசீனப்படுத்திட்டு போனாலும் பிரச்சனை வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வாக்குவாதங்களை அலுவல் ரீதியான வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் சில தேவையற்ற தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பூமி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருக்கும் பூமி தொடர்பான பெயர் மாற்றம் பட்டா மாற்றம் போன்ற விஷயங்கள் இன்று மேலும் இழுபறி நிலைமையை சந்திக்கும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரு நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காக்க வைக்கும் அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சளிப்புத்தன்மை ஏற்படும் முன்கோபம் அதி அதிகரிக்கும் இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறது இன்னைக்கு உணர்வு பூர்வமாகவும் அனுபவப்பூர்வமாகவும் உணரக்கூடிய நாளாக இருக்கும் நிதானத்தை கடைபிடித்தால் நல்லது சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் வேலைக்கு சாப்பிட முடியாது ரெண்டு மணிக்கு சாப்பிடணும்னு நினைப்பீங்க ஆனால் ஆறு மணி ஆனாலும் கையில் சாப்பாடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது அப்படியே சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சாப்பாட்டு பழக்கத்தில் வெளிவட்டாரத்தில் எங்கேயும் அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் எண்ணிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியில் போலான்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு நீங்கள் வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தேவையில்லாத கெட்ட பெயர் அபவாத பெயர் வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் செயல்பாடுகள் எதிர்மறையாக இருக்குன்ட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க அதே சமயம் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுடைய மதிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான்காம் இடத்து செவ்வாய் உங்களுடைய அலுவல் ரீதியான அலுவலகத்தில் உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் முன்கோபத்தை குறைப்பதும் நல்லது அவசரப்பட்டு உங்களுடைய குரலை வசதி பேசாதீங்க அதே சமயம் எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதைக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் அவசியம் பேண வேண்டிய நாள் அவசரப்பட்டு உங்களுடைய செல்ஃப் மெடிக்கேஷனை எடுத்துடாதீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ஆனால் ஒரு சின்ன கெட்ட பெயர் வந்துட்டு போகும் அதை உடனே நீங்கள் சரி செஞ்சுருவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் கூட உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சாயந்தரம் வந்து மச்சான் சாரி உங்களை உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ இப்படி சொன்னது நான் வந்து வேறு மாதிரி அன அனர்த்தம் பண்ணிட்டேன்னு அவங்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் நண்பர்கள் உங்களை போற்றக்கூடிய நேரம் இது நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு அவங்க அப்படி நினச்சிட்டாங்களேன்ட்டு நீங்களும் தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற நட்பை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் உத்தியோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ராசி ராசிநாதன் சந்திரன் நீச்சஸ்தானத்துல சனியின் பார்வையில் வக்கர சனியின் பார்வையில் உங்களுக்கு இன்று தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதுக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் உங்களுடைய மனசுல இருக்கிற விரக்தியை பயன்படுத்துவீங்க அதனால அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்க உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க அனாவசியமான கம்பேரிசன் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வார்த்தையாக வெளிப்பட்டு குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி குறிப்பாக உங்கள் எதிரிகளிடம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்பாடுகளில் ஈடுபடும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இப்போதைக்கு உங்கள் இரண்டாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் குறிப்பாக அவங்க குழந்தைகள் அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க குழந்தைகளின் தேவைகள் வந்து சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு இருக்கும் அல்லது அவர்கள் தகுதிக்கு குறைவாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணித்தால் சங்கடங்கள் இருக்காது ஆனால் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்குழப்பத்தை அதிகரிக்கும் மனசில் இருக்கிற குழப்பம் எதனால் வருது அப்படின்னா இன்னைக்கு உங்களால் கடனை அடைக்க முடியலங்கிற கவலையே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் வீட்டில் இருக்கிறவங்களும் எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சில மாற்றங்களை செய்வதற்கு எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும் அல்லது தடைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை வெற்றி யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அல்லது அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு உங்களுடைய தரத்திற்கு குறைவான விஷயமாக இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நம்ம பண்ணுறோமா இப்படி தரம் தாழ்ந்து இறங்கி வேலை பண்ணுறோமேன்னு ஆனால் இன்றைக்கி உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த தரம் தாழ்ந்த செயலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி உங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்திப்பீங்க எதிரிகள் அடங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு கூடவே புதன் வக்கரகதியில் இருக்காரு சூரியன் இருக்கிறது மகம் இரண்டாம் பாதத்தில் புதன் இருக்கிறது உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் அந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் வக்கரகதியில் இருக்காரு அது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்று தன வருமானம் ஏற்படும் நன்மைகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய குழந்தைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு யோகமான நாள் சிம்ம ராசி ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில ஆட்சி பலத்தோடு இருக்காரு அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் திடமான முடிவெடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் ஆரோக்கியம்தான் உடம்புல அசதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது காரணம் நான்காம் இடத்துல விரையாதிபதி சந்திரன் மாத்திருக்காரகன் சந்திரன் நான்காம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்ததிபதி விரையஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் செலவுகள் ஏற்படும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ உங்கள் குழந்தைகளின் தேவைகளோ இல்லை உங்கள் ஆரியமோ ஆரோக்கியமோ இல்லை உங்கள் தாயாரின் ஆரோக்கியமோ உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதை எடுத்தாலும் செலவாகுறதே அப்படின்ட்டு புலம்புவீங்க கையில் இருக்கிற பணம் பத்தாதுன்ட்டு சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதுவும் எதிர்பாலின நண்பர்கள் மனமு வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அதனால் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் தெரிக்கக்கூடிய நேரம் இது நிதானமாக பேசுங்க வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நீங்களாக காரணமாகிடாதீங்க எதிரிகளிடம் வன் வன்மத்துடன் பேசுவீர்கள் எழுது எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அவர்கள் உங்களை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் இரண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உடன் பிறந்த சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்பட்டாலும் மனக்குழப்பங்கள் மனக்குறைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்கள் தகுதிக்கு குறைவான நபர்களுடன் அதாவது அவங்க வந்து என்ட்ரி லெவலில் இருப்பாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பொசிஷனில் இருக்கீங்கன்னா அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்களோட அட்வைஸை கேட்குற மாதிரி இருக்குது அதனால் அவங்க மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் அவங்ககிட்டே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உடன் பணியாற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதுவும் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அறிவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தாமல் மனசு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி இமோஷனல் இம்பேலன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக செலவு ஏற்படும் தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கார் அந்த விரயாதிபதி நீச்சமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பண தேவைகள் இருக்கும் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும்னு தெரியும் ஆனால் அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு கோபத்தினால் வார்த்தைகள் வெளிப்படுத்துவீர்கள் நிதானம் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளிடம் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகமான நாள் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும் அறிவுத்திறமை வெளிப்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகார மமதை ஏற்படும் அதனால அதிகாரமாக பேசுவீங்க அடுத்தவங்களை மிரட்டி பணியை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து ஒரு கோபத்தோட இருப்பாங்க எரிச்சலோட இருப்பாங்க இந்த ஆள் சும்மா கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு உங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு உங்களுடைய மனக்குழப்பங்கள் அதல்லது ஆரோக்கிய குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு அதற்காக செலவுகள் இருக்காது ஆனால் வருத்தங்கள் ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படுகின்ற சங்கடமான நாள் கன்னி ராசி ராசிநாதன் விரயத்தில் இருக்காரு மூன்றாம் இடத்தில் சந்திரன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு அதனால சந்தோஷமாக இருக்கிறதுக்காக செலவுகள் செய்வீர்கள் ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை ஆனா உணவு ஒவ்வாமை காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்துறாரு அதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மற்றபடி இன்று உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும் தேவையான அளவுக்கு பண வரவு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் ஒரு ஊருக்கு போனோன்னு கிளம்புவீங்க ஆனால் ரெண்டு மூணு ஊருக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேர்ந்துருங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மரியாதைகள் கிடைக்கும் பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அரசாங்கத்துலேருந்து ஒரு பதவி கிடைக்கும்னு ஆனால் அரசாங்க பதவி கிடைக்காது அரசாங்கத்துலேருந்து எந்த மரியாதையும் கிடைக்காது ஆனால் சுற்றி இருக்கிற அசோசியேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களை மதித்து பேசுவாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பண இழப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதனால் நீங்க தைரியமா செலவு பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு பணம் இல்லைங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நாள் குறிப்பாக சகோதரர்களை காட்டிலும் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள் உங்க உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால வயிற்று உபாதைகள் அதிகரிக்கும் லூஸ் மோஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாடுற விஷய சாப்பாடுற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதிக கார வகை உணவுகளை தவிர்ப்பது என்று தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கும் இருப்பினும் மனதில் சந்தோஷம் ஏற்படும் இனம் புரியாத சந்தோஷம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தொற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு பெரிய யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க உங்களுக்கு சொந்தமா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் இல்லை விவசாய நில வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் நன்மைகள் ஏற்படுகின்ற தன வரவு ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வாக்குச்சாதுரியும் அதிகரிக்கும் குறிப்பா வழக்கறிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வார்த்தை விரயங்கள் ஜாஸ்தியாகும் அந்த வார்த்தை விரயங்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்றது மட்டும் இல்லை உங்களுடைய தொழிலை விருதிப்படுத்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தன வரவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கும் மனசில் சந்தோஷம் உத்வேகம் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரங்கள்ல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது குறிப்பா சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும்பொழுதும் சரி அதிகமாக கோபத்தில் இருக்கும்போதும் சரி அதிகமாக துக்கத்துல இருக்கும்போதும் சரி உங்களுடைய தாள் திங்கிங் ப்ராசஸ் ஒழுங்காக இருக்காது அதனால எந்த ஒரு யோசனையும் செயல்படுத்துவது தாமதமாகும் அல்லது தவறாக போகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மனசுல இருக்கிற கவலைகள் எங்க இருக்குன்னே தெரியாது உடம்புல இருந்த அசதி விலகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீர்கள் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று மனோதிடம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு காரியத்தை விட்டு உங்க காரியத்தை விட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை வருது அவர்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு நேர வரையும் கால வரையும் பொருள் வரையும் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரகதியில வக்கர சனியின் பார்வையில் குடும்ப குடும்பஸ்தானம் வலுவாக காரணமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது சுப செலவுகள் ஏற்படுறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனசில் இருக்கிற கவலைகள் வில விலகி பறந்தோடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் விரையாதிபதி தசமஸ்தானத்துல சே பரிவர்த்தனை பெற்று இருக்காங்க இதன் காரணமாக உங்களுடைய உத்தியோகத்தில் சில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு அதனால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சில சமயம் சுருக்குனு மனசில் குத்தும் அந்த சுருக்குன்னு மனசில் குத்துறதுனால க்ஷணத்தில் ஒரு முடிவெடுத்து வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது அவசரப்பட்டு வேலையை மாற்றினீங்கன்னா கூட கவலைப்பட வேண்டாம் வேலை கிடைக்கும் ஆனால் வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது குடும்பஸ்தானம் வலுவில்லாமல் இருக்குது குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறந்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையில்லாத மனவருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் உங்களுக்கு சில புதிய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பெரிய பாதிப்புகள் இல்லாட்டினாலும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க பட் இருந்தாலும் இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு இடமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அமைகின்ற ஒரு நல்ல நல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அல்லது அவர்களின் திடீர் மாற்றம் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் குழந்தைகள் திடீர்னு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ இந்த காலேஜுக்கு கூட்டிகிட்டு போன்ட்டு சொல்லிவிட்டு அந்த காரணமாக நீங்கள் அவர்களுக்காக அலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அலைச்சல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் உங்களுடைய அஃபிஷியல் சைட் அஃபிஷியல் சைடில் சில தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கின்றது முடிந்தவரை உங்களுடைய சக பணியாளர்களின் அல்லது நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது சப்தமஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் ராகுவும் குருவும் சேர்ந்திருக்காங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியாக இருந்தாலும் சில நபர்கள் உங்களுக்கு அந்த ராகுவோடு சேர்ந்த குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் அதனால் உங்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது குரு ராகு சேர்க்கை இல்லை அதாவது அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்கிறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா குரு ஏழாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆலோசனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதனால் எந்த ஒரு ஆலோசனை கிடைச்சாலும் யோசித்து செயல்படுவது நல்லது இன்றைக்கி அது பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு ராகு சேர்க்கை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் உண்டான யோகம் இருந்தாலும் ராசிக்கு விரையாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் காரணமாக உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கையிருப்புகள் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை நாள் பதவி உயர்வு அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளுக்காக கடன் உதவி போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடன் கொடுக்குற சூழ்நிலை இருக்குது அதனால கடன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க கடனை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டோன்ட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இப்போ கொடுக்கணும் அப்போ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கொடுக்காமல் போனால் உங்களுக்கு மேலும் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்கவலையும் வாக்குவாதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் வார்த்தைகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் சூழ்நிலை வருது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசி தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படும் இதனால் வரை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்மறை பலன்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் காரணமாக எதிர்பாலின சக பணியாளர்களின் உதவியின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இழந்த மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் தசமஸ்தானத்துலேருந்து ந நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல இருக்கிற சனியின் வக்ர பார்வையில் இருக்காரு இதன் காரணமாக பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வக்கர சனியின் பார்வை வக்கர சுக்கரனுக்கு செவ்வாயோடு சேர்ந்த வக்கர சுக்கரனுக்கு உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் எதிர்பாலின நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய பூர்வீக நிலத்துக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்ததுன்னா அந்த அம்மன் கோயிலில் அம்மன் கோயிலுக்கு உண்டான விளக்கு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அந்த எதிரிகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறி செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது உடல் அசதி ஏற்படுற அளவுக்கு நீங்க வேலை பண்ணுவீங்க கடினமான உழைப்பி உழைப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறது மட்டும் இல்லாம சிலருக்கு உழைப்பின் காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது அதாவது உங்களுடைய உழைப்பை பார்த்து அடுத்தவர்கள் பொறாமைப்படுவார்கள் இந்த அளவுக்காக கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு புத்திசாலித்திரமாக வேலை பண்ணுறியே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு இருக்குது அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர்களுடைய அந்த கண் திருஷ்டி உங்கள் மேலே படாமல் இருக்கிறதுக்கு பைரவரை வழிபடுங்கள் அம்பாளை வழிபடுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களை அவமதிச்சவங்களே உங்ககிட்ட வந்து சரணாகதியாக சரணாகதி அடையறதுக்கு உண்டான யோகம் இருக்க நன்மைகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அடங்கும் அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு திருமண பந்தத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால மனோதிடம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் தந்தை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுஷு ராசி உங்களுடைய வேலை அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் தேவைகள் பூர்த்தியாகும் சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வீட்டில் திருமண வயசுல பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா குறிப்பாக பொண்ணு இருந்தாங்கன்னா அவர்களின் எதிர்காலம் கருதி அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண் அந்த பெண் குழந்தைக்கு தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மருத்துவ உதவிகள் இன்றோடு பூர்த்தியாகும் அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வருமானம் இன்க்ரிமெண்ட் இது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லை அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் எதிரிகளாக இருந்தால் அந்த எதிரிகளின் தொல்லை இன்று சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதன் காரணமாக எதிரிகளையும் சமாளித்து உங்களுக்கு தொழில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அறிவுப்பூர்வமான வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டான யோகத்தை எதிர்பாலின நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் எதிர்பாலின நண்பர்கள் அதாவது உங்கள் கூட இருக்கிற உங்களுக்கு உங்கள் கட்சியிலேயோ உங்களுக்கு கீழே இருக்கிற எதிர்பாலின நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் தொழிலுக்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும் இது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை இருக்குது அதனால் உடம்புல புத்துணர்ச்சிக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ தேவைகள் குறையக்கூடிய நேரம் இது தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா அதை சமாளிச்சிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆறாம் இடத்ததிபதி வக்கரமா இருக்காரு அந்த வக்கர சுக்கரனுக்கு வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் அதிகரிக்கிறதுனா உங்களுக்கு வருமானம் குறையிறதுன்னு அர்த்தம் அதனால வருமானம் குறையிறதுன்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய செலவை குறைச்சிக்கோங்க கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு கடன் அடைச்சா உங்களுக்கு பிரச்சனை ஆகும் கவலைப்பட வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யறதுக்கு அரசாங்க லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட சில தேவையற்ற குற்றச்சாட்டுகள் ஏதாவது நீங்கள் கார்ப்ரேஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயோ உங்கள் பேரில் ஏதாவது குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா அதை சாமர்த்தியமாக பேசி நேர்மையாக பேசி வெற்றிகளை கை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் மகர ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சந்திரனோட பரிவர்த்தனை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக திருமண வைஷத்தை காட்டிலும் உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுடைய நண்பர்களுடன் பங்கு வர்த்தனை பங்கு பரிவர்த்தனை செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது பங்கு பரிவர்த்தனை ஷேர் மார்க்கெட் கிடையாது உங்களுடைய ஷேரை உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ஷேரை நீங்கள் உங்கள் கிட்ட கொடுக்கறதுக்கோ இல்லை பார்ட்னருடைய ஷேரை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கோ யோகம் இருக்குது அதற்குண்டான தேவைகள் நீங்கள் கடனை உடனே புரட்டி போட்டுருவீங்க இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு போட்டுருவீங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் தேவை ஜாஸ்தியாகும் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது உங்களுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது உங்களுடைய ஆஃபீஸையோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தையோ வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் கொஞ்சம் சமயோஜிதமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவசரப்பட்டு முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை விட்டு உங்களுக்கு எதிரிகளை சம்பாதித்து இழப்புகளை நீங்களே வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் நிதானத்தை கடைபிடித்தால் அந்த இழப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தாது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரம் நட்சத்திரநாதன் வந்து சூரியன் அந்த சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அறிவியல் து அறிவியல் ரீதியாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க தயங்க தயங்க மாட்டாங்க அவங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் எந்த ஒரு இழுபறி நிலமையும் வேண்டாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக எதிர்பாலின கரெக்ஷன் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக எதிர்பாலின எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பேரில் ஒரு கேஸோ இல்லை ஒரு வழக்கையோ தொடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்பாடையும் நீங்கள் செய்யாமல் இருந்துடாதீங்க அவசரப்பட்டு நீங்கள் முன்னேற்பாடு இல்லாமல் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா அது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுடைய குலதெய்வ அருள் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை இருந்ததுன்னா அந்த பிரார்த்தனை இன்றைக்கி செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது வேண்டாத விஷயங்களில் உங்கள் மனசை தடுமாற விடாதீங்க அந்த தடுமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானாதிபதி புதன் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால் பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால முன்னோர் ஆசி உங்களுக்கு துணை இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது அவசரப்பட்டு நீங்களாக ஏதாவது மெடிக்கேஷன் கொடுத்துடாதீங்க தகுந்த மருத்துவரை நாடுவது அவசியமான ஒன்று உங்களுடைய அஜாகிரதையின் காரணமாக எந்த விதத்திலும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இன்றைக்கி அஜாகிரதை இருக்காது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக சந்திரனின் நட்சத்திரம் அவருடைய மகனின் நட்சத்திரம் மகனின் வீடான புதனின் வீடான கண்ணிராசியில் இருக்கு அதாவது புதன் சந்திரன் பரிவர்த்தனையும் பெற்று இருக்காங்க இதன் காரணமாக உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கடனை கொடுக்கறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் தடை ஏற்படுத்துவார்கள் அல்லது அவர்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஒழுங்காக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் படபடப்பு போன்ற விஷயங்களால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஆனால் நிதானமாக இருக்க மாட்டீங்க நீங்கள் நிதானமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறான பாதையில் செலுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது கூட இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ தவறான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் அதை தெரிய வரும்போது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது பண விவகாரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற நாள் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்பீங்க யாரை இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அவர்கள் வீட்டுக்கோ இல்லை அவர்கள் அலுவலகத்துக்கோ நீங்கள் போகிறா மாதிரி வருது அல்லது அவங்க உங்களை தேடி வருவாங்க சமாதானம் பேசுகிறதுக்கு வந்தாங்க வந்தாங்கன்னா சமாதானம் பேசுங்க பிடிவாத குணத்தோடு இருக்காதிங்க இவங்ககிட்ட நான் என்ன பேசுறது இவகிட்ட நான் என்ன பேசுகிறதுன்ட்டு பிடிவாத குணத்தோடு இருக்காதிங்க விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணினா உங்களுக்கு இழப்புகள் குறைவாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மனசு சஞ்சலமாகறதுனால அந்த மன வருத்தத்தில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வார்த்தைகளில் வரும் சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க லாங் லீவ் போட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் பண விவகாரங்களில் இன்று குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும் அதாவது அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க கேஷ் டீலிங் பண்ணுறவங்கலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பஸ்தானத்துக்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனாலும் குடும்பஸ்தானாதிபதிக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதுவும் நட்சத்திரநாதன் குரு சனி பார்வையில் ராகுவோடு சேர்ந்திருக்காரு அதனால உங்களுக்கு வார்த்தை தடிமன் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதாவது தடிமனான வார்த்தைகள் உஷ்ணமான வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பாடுவார்கள் ஆனால் அந்த அவங்களுடைய பிடிவாத குணம் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதாவது அவங்களுக்கு லாபம் ஏற்படும் அதே சமயம் வியாபார ரீதியான முயற்சிகளில் கடன் வாங்கும் யோகம் இருக்கு ஆனால் இன்னைக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மீன ராசி வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக சந்தோஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் அளவலா அளவலாவார்கள் அவர்களால் மன நிம்மதி ஏற்படும் எதிரிகள் மறைந்திருப்பார்கள் எதிரிகளால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அபவாத பெயர்கள் விலகும் நேரம் இது அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீர்கள் குறிப்பாக அடி வயிற்று பகுதியில் இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியம் அதே சமயம் தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொண்டை பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துக்கு தொண்டை சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால இரண்டாம் இடத்துக்கு பிரச்சனை வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்திலையும் பிரச்சனை இருக்குது பண தேவைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அல்லது உங்களுடைய தொன் தொண்டை பகுதியில் மருத்துவ தேவை இருக்கு உங்களுடைய கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் டாம்பிகத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அந்த டாம்பிகத்தை குறைப்பதற்கோ அல்லது சக பணியாளர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸுடைய தவறான செயல்பாடுகள் மூலமாகவும் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது எதிர்பாலின நபர்களின் தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தும் உ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள்லாம் இப்போ பெருசாக பிரச்சனை இல்லை பண தேவைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கடன் உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சேமிப்புகளிலிருந்தும் பணத்தை எடுக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும் குழந்தைகளால் உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையை செயல்படுத்தி அவர்களால் லாபம் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் சொந்தக்காரங்க உறவினர்கள் இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு புதிய அணுகுமுறை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் அது ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்பு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான நேரம் இது அடிவயிற்று பகுதியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரி அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்